ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் என்னோடய டாப் 3 ஃபேவரட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் போட்டிருந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிசி ஸ்கின் கேர் அப்படின்ற ஒரு ப்ராண்ட் பற்றி அதோடய பீல் ஒன்று காமிச்சிருந்தேன். அந்த பீல் எனக்கு ரொம்ப பிடிச்சனால அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலே. ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ரெண்டு வாட்டி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரத்துக்காக கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துருச்சு. ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ரிவ்யூ சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் இன்னும் நான் எந்த ப்ராடக்ட்மே ட்ரை பண்ணி பார்க்கல, அந்த பேக் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் காட்டிடுறேன். இந்த ப்ராடக்ட்லாம் நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு மினி ஹால் கிடையாது, இது வந்து ஒரு ஹியூஜ் ஹால் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது ஃபேஸ் வாஷ்லேருந்து டோனர்லேருந்து நைட் போடுற க்ரீம் வந்துருக்கும், நைட் சீரம் வரைக்கும் எல்லாமே நான் வாங்கிட்டேன் இதில். ஸோ ஒரு கிட் மாதிரி அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணுனாலும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிட் அப்படியே வாங்கிட்டேன். இது ஏன் நான் இவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தியாக இந்த ப்ராடக்ட் நான் நம்பி வாங்கினேன் அப்படின்னா அந்த பீல்னால் மட்டும்தான். இதான் அந்த பீல், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், கிளாஸ் ஸ்கின் பீல் அப்படின்னு. இது வந்து புதுசு கிடையாது, அதே தான். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பீல் பற்றி என்னோடய டாப் 3 ஃபேவரட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ இந்த எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக இருக்குது ப்ராடக்ட். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்று என்னென்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து எந்த விதமான ஒரு பெய்ட் ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ கிடையாது. இந்த ப்ராடக்ட் அந்த ஒரே ஒரு பீல் எனக்கு வாங்கி எனக்கு பிடிச்சனால தான் இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேனே தவிர மற்றபடி இது எந்த விதமான ஒரு கொலாபரேஷனோ பெய்ட் ப்ரொமோஷனோ கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்ககிட்ட இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இது வந்து நான் ஜஸ்ட் அவங்கக்கிட்டே வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்களோட பீல் எனக்கு பிடிச்சனால என்னோடய ஸ்கின் டைப் நான் அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு என்னென்ன ரெஜீம் அப்படியே ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை நான் வாங்கியிருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்தாலே போதும், இதை மொத்த கிட்டுமே உங்ககிட்ட இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. சரி வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாம். இப்போது எந்த ஒரு ஆர்டர்லேருந்து நான் போகலாம், அப்படியே ரேண்டமாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரம், நான் உங்களுக்கு காமிச்சுள்ள க்ரீன் பீல் அதே மாதிரி இது வந்து ஒரு சீரம். இது ஆக்சுவலாக எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் ஷ்ரிங்கர் சீரம். நம்மளுக்கு போர்ஸ்லாம் ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்கும்ல, அது ஷ்ரிங்க் ஆக்கிறதுக்காக தான் இந்த சீரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம மார்னிங்கும் யூஸ் பண்ணணும், நைட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நைட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ உள்ள இதோட பேக்கேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது ஆரஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க, இது வந்து பிளட் ஆரஞ்சிலேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 1250. ஆக்சுவலாக இது வந்து 1250, இதுவுமே வந்து 1250 தான் ஒரிஜினல் ப்ரைஸ். நான் வாங்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோவில், நான் வாங்கும்போது சேலில் இருந்துச்சு. ஸோ வந்து நான் 750 இது வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் கிளியரன்ஸ் சேல்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட சீரம் ரேட் பார்த்தீங்கன்னா 499 தான். ஸோ அதனால நான் இதுவும் ஒன்று வாங்கினேன். இப்போ உங்களுக்கு இந்த பீல் வாங்கணுன்னாலுமே இந்த பீலோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 499 தான். ஸோ இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட ரிவ்யூவும் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னோடய செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ ஜெல். எனக்கு வந்து அண்டர் ஐயில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் லைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அண்டர் ஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உள்ள அந்த பள்ளமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக இருக்கிறனால தான் அப்படி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டேன் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அங்கே இந்த ப்ராடக்ட் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. டார்க் சர்க்கிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். 399 என்போதா, இது வந்து சேலில் இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நான் சேலில் தான் வாங்கினேன். நான் சொல்லியிருந்தேன் சம்மர் கிளியரன்ஸ் சேல்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அப்படியே பாதி ரேட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது இப்போ ஒர்த் தான் நினைக்கிறேன். இல்லைனா நம்ம 650 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் உள்ள பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஆலோவேரா ஜெல் மாதிரி இருக்குது. மின்ட் ஸ்மெல் இருக்குதுல. அண்ட் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரபன் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எந்த ஒரு நம்மளுக்கு பிரேக் அவுட்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த பீலில் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமே வரல. எனக்கு பிம்பிள்ஸாக இருக்கட்டும், அது வந்த பிம்பிள்ஸ் போக தான் செஞ்சே தவிர
புது ப்ராப்ளம்ஸ், எனக்கு புது பிரேக் அவுட்ஸ் எதுவுமே எனக்கு வரல. ஸோ இப்போது நம்மளோட தேர்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து லிப் சீரம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா லிப் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். எனக்கு வந்து லிப் அந்தளவுக்கு டார்க்காக இல்லை, பட் மேலே லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இப்படி தான் இருக்கும் உள்ள ஒரு பேக்கேஜிங். வந்து பெஸ்ட் ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம 2-3 times இதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. இதையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் நம்மளோட ஃபோர்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதான் ஹெர்பல் டீடாக்ஸ் ஃபேஸ் பேக். இது ஆக்சுவலாக நான் அவங்கக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம இது வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் இது யூஸ் பண்ண சொன்னாங்க. வீக்லி ஒன்ஸ் இதுவும் ஒரு ஸ்க்ரப்பும் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அதாவது டீடாக்ஸ்னாலே நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி டெத் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ, ஸ்பினாச் பவுடர், நீம் பவுடர். இந்த மூணு ப்ராடக்ட் தான் இருக்குதுல்ல. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீம்லாம் வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் டீ ட்ரீயும் இருக்குது, ஸ்பினாச் பவுடரும் இருக்குது. ஸோ இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ். இது ஒரு ஃபேஸ் பேக். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் இப்போ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட ரிவ்யூ கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 650, பட் நான் வாங்கும்போது 499. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். இது வந்து ஆலோவேரா ஸ்க்ரப். நம்ம நான் இது வரைக்கும் வந்து ஆலோவேரா ஜெல் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆலோவேரா ஸ்க்ரப் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறதே. ஸோ என்னை வந்து அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் என்ன இந்த ஃபேஸ் பேக்கும் இந்த ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின் கேர்லே ரொம்ப மஸ்டான ஒரு ப்ராடக்ட். இது எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது. ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணாலே வந்து எனக்கு இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. அதாவது நான் சொல்கிறது வந்து சன்ஸ்க்ரீன், அவங்களோட சன்ஷீல்டு. இது SPF பார்த்திங்கன்னா 30 இருக்குது. இது வந்து ஹைட்ரோ ஜெல் ஹெல்தி ஸ்கின். சன்ஸ்கிரீன் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு அவங்க சஜெஸ்ட் பண்ணது வந்து இந்த சன்ஸ்கிரீன் தான். நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி எந்த சன்ஸ்கிரீனுமே வந்து செட் ஆகலை, எது போட்டாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்ஸ் வரும், இல்லைனா வந்து ரெட்னஸ் வரும். பட் இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சும்மா ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எப்படின்னா போட்ட உடனே வந்து நல்லா ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு. அந்த ஒயிட் காஸ்ட் எதுவுமே வரல. ப்ளஸ் எனக்கு வந்து எந்த ஒரு பிரேக் அவுட்ஸுமே கொடுக்கல. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எனக்கு எந்த ஒரு பிரேக் அவுட்ஸுமே கொடுக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சன்ஸ்கிரீன். ஸோ இன்னும் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. க்ளூட்டோத்தியான் சோப். இது வந்து டேன் ரிமூவல் சோப் பார்னு போட்டிருக்காங்க. இந்த சோப் வந்து நம்ம ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், பாடிக்குமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சோப் நான் வந்ததுலேருந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி ஃபஸ்ட் வீடியோ எடுத்துடலாம், அதுக்கப்புறம் யூஸ். ஏன்னா ஸ்வர்ணமயா சோப் அப்படி தான் ஆச்சு. நான் வாங்கி உடனே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் காட்ட முடியல எப்படி இருந்துச்சுன்னு, அந்த மஞ்சள் மேஜிக் சோப். ஸோ இந்த சோப்பாச்சும் நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த சோப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 450, பட் நான் வாங்கினது வந்து 399. ஸோ இந்த சோப்பும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் டேன் ரொம்பவும் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு வாட்டர் மெலன் டோனர் வந்து டோனர் மிஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். ரோஸ் வாட்டர் இருந்துச்சு, அப்புறம் க்ரீன் டீ, டீ ட்ரீ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வாட்டர் மெலன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, பட் இவங்க ப்ராண்டில் வந்து வாட்டர் மெலன் டோனர் இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 355, பட் நான் வாங்கினது வந்து 199. இது ஒன்றுமே இல்லை, அப்படியே நம்ம எப்போ நம்ம மேக்கப் போட்டதுக்கப்புறமா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே லைட்டாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ. இது வந்த உடனே நைட்டாக நான் ஸ்பிட் பண்ணி பார்த்தேன். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுத்துச்சு நம்ம ஸ்கின்ல. இதோட பேரே பார்த்தீங்கன்னா க்ளோ கேங் வாட்டர் மெலன் ஃபேஸ் டோனர் மிஸ்ட். இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணி வச்சா அப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்மெல் தான் இருக்குது. இது நம்ம ஏதாவது ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், இல்லைன்னா மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் நம்ம மேக்கப் போட்டுருந்தோம் ஒரு மாதிரி ஃபேஸ் டல் ஆகிடும். ஸோ அப்போ லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இல்லை நீங்கள் மார்னிங் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நார்மலாக ஒரு காட்டன் பேடில் வச்சு டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே நமக்கு ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு கிட். இது என்ன கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சியோட கிட்டில். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து தனித்தனியாகவும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இல்லை இது அப்படியே ஒரு கிட்டாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1899,
ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1899. ஆனால் நான் வாங்கும் பார்த்தீங்கன்னா சேல் இருந்தனால எனக்கு வந்து 999 இது நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒர்த் தான். ஏன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சேலில் வாங்கினதுனால இந்த மூணு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 999 கிடச்சிச்சு. அப்படி இல்லை எனக்கு சேல் இல்லாத டைமில் எனக்கு வந்து வைட்டமின் சி சீரம் மட்டும் நான் வாங்கணும்னு வச்சுருந்தேன். அந்த வைட்டமின்சியோட ரேட் மட்டுமே வந்து 1650. ஸோ இது மட்டுமே வந்து 1650 இருக்குது. இப்போ சேலில் இந்த மூணு ப்ராடக்ட்டுமே வந்து நம்மளுக்கு 999 கிடைக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒர்த் தான். வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்க்குமே வந்து வைட்டமின் சி ரொம்ப மஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நம்ம ஸ்கின்ல என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபேட் பண்ணும், ஏஜிங் வந்து கம்மி பண்ணும், அண்ட் பார்த்தீங்கன்னா கொலாஜின் ப்ரொடக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆகாத நம்ம ஸ்கின்ல என்ன ஆகும்னா கொலாஜின் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வைட்டமின் சி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கொலாஜின் ப்ரொடக்ஷன் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வைட்டமின் சி யூஸ் பண்ணணும். அண்ட் வைட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்டேக்கும் பண்ணலாம், நம்ம மேலே வைட்டமின் சியும் நம்ம சீரமாகவும் இல்லைனா வந்து மாய்ஸ்சரைசராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் நைட் மட்டும் போட சொல்லியிருந்தாங்க. இந்த கிட்டில் இருக்கிற செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சியோட ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷோட ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது நம்ம தனியாக வாங்கினா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550. இப்போ நான் இந்த மூணு ப்ராடக்ட்டும் வந்து 999 கிடைக்கும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் லாபம் தான் நினைக்கிறேன். அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ண ரெண்டு வேலையுமே இது யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ். அண்ட் இதில் இருக்கிற தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சியோட ஜெல் மாய்ஸ்சரைசர் இது ஃபார் பிரைட்டனிங் ஸ்கின். இந்த ப்ராடக்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 750. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஜெல் மாதிரி. என்கிட்ட ஃபஸ்ட் கேட்டாங்க உங்கள் ஸ்கின் டைப் எந்த மாதிரியான ஸ்கின் டைப் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஸ்கின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு மார்னிங் அண்ட் நைட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க சொன்னாங்க. மார்னிங் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர் ஃபார் பிரைட்டனிங் ஸ்கின் இது வந்து என்னை யூஸ் பண்ண சொன்னாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது ரெண்டும் என்னை யூஸ் பண்ண சொன்னாங்க. அண்ட் சன்ஸ்கிரீன் இந்த மூணு தான் நான் மார்னிங் யூஸ் பண்ண சொன்னாங்க. நைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் நைட் சீரம் அதாவது இது வந்து ஸ்பாட் கரெக்டர் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து வைட்டமின் சி எப்பவுமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்பாட் கரெக்டரோட நேம். இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் நைட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நான் காமிச்ச ஆலோவேரா ஸ்க்ரப்பும் டீடாக்ஸோட ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து அந்த போர் ஷ்ரிங்கர் சீரம் அண்ட் லிப் சீரம் வாங்கியிருந்தாலே. ஸோ அது அப்புறம் சோப் ஃபார் பாடி. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ். உங்ககிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீ அவங்க பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து சரி ஓகே யூஸ் பண்ணுறது பண்ணுறோம், டோனர்லேருந்து நைட் சீரம்லேருந்து எல்லாமே ஒரே ப்ராண்ட் யூஸ் பண்ணலாமே நினச்சி தான் நான் வாங்கினேன். அண்ட் உங்களுக்கும் இதை பற்றி நான் ரிவ்யூ சொல்லலாம்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். அண்ட் கண்டிப்பாக நான் இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாகவே ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இவங்களோட பேஜில் போய் செக் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட இது மட்டும் இல்லை, இன்னும் ஹேர்க்கு அண்ட் மென்ஸ்க்கு கூட இவங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாமே கூட போய் செக் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், வைட்டமின் சி கிட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து லிப் சீரம் இருந்து எல்லாமே வந்து ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாமோ, லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஜென்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இன்னும் ஜென்ஸ்க்குன்னு தனி சில சீரீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு சந்திக்கும் வரேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆராமாலு.